சுவாச்சுக்காங்களையும் இங்கே ஒரு ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோம் இருக்குது. அந்த மாதிரி இதுக்கு கூட நாங்கள் போயிருக்கோம். போய் ஐஏசி எல்லோரும் போய் சேர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆர்கனைசேஷனுக்கு கூட நாங்கள் போயிருக்கோம். போய் அந்த டிஷ்யூ தென் வாட் எவர் தே நீட் அந்த அவங்களுக்கு தேவைப்படுற ஜாமான்லாம் வேறு வாங்கி கொடுத்துட்டு தென் அவங்களுக்கு சாப்பாடு வந்து நம்ம வந்து காசாக கொடுத்துருக்குறோம். பட் சாப்பாடு நம்ம வந்து கொடுக்க முடியாது, பிகாஸ் அதுங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து வயசானவங்களுக்கு சாப்பாடு வந்து சாஃப்டாக இருக்கணும்ல. ஸோ அதை வந்து நம்ம அங்கேயே கொடுத்துருவோம். அவங்க வந்து அது சாப்பாடு கொடுத்துருவாங்க. நம்ம இந்த தேவைப்படுற ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவோம். த புவர், ரொம்ப லெஸ் ஃபார்ச்சுனேட், த இன்கம் வெரி லெஸ்ஸாக உள்ளவங்களுக்கு சிந்த மூலியமாக அனுப்பியிருந்தாங்க. துளுபிலாங்க அவ்வளோ தான் போனோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பாக்கெட் மணி, அதுங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கு எனி திங் அவங்களுக்கு தேவைப்படுதோ என்னென்ன அவங்க சொல்கிறாங்களோ அந்த பேரண்ட்ஸுங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி பிகாஸ் அவங்க வீட்லேயும் பிள்ளைங்க ஒரு மூணு நாலு பிள்ளைங்க இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகிறப்ப தே வில் பி எக்ஸ்பெக்டிங் அஸ், ரொம்ப வரவேற்பாங்க. அவங்க வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் அண்டி அண்டின்னு கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம கேட்போம், உங்களுக்கு எதுவும் தேவை, என்ன எதுவும் தேவையா, எதுவும் புக்ஸ் எதுவும் வாங்கணுமா, இல்லை உங்கள் பாக்கெட் மணி இனாஃப் ஆர் நாட், இதெல்லாம் கேட்போம். ஸோ அவங்க எல்லாம் நம்ம எல்லாம் அந்த பர்டிகுலர்ஸ்லாம் எடுத்து தென் அந்த ஆர்கனைசேஷன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்க வந்து தென் டி கம் இன் சீதம் வித அவங்களுக்கு சாப்பாடு வந்து எதுவும் நம்மளுக்கு வந்து நம்ம மூலிமா அவங்க கொடுக்க முடியுமான்னு கூட நாம் கேட்போம். ஸோ இது முடிஞ்ச தருதே நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் சமயத்தில் போகிறப்ப அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு போவோம், பிஸ்கெட்ஸ் ஸ்வீட்ஸ். அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதுங்கள நாங்கள் சந்தோஷப்படுத்திடுவோம். இன்னொரு ஃபேமிலி இருக்குது, இந்தியன் முஸ்லீம் ஃபேமிலி. அவங்க வந்து முன்ன வந்து பழைய இடத்துல இருந்தாங்க, அந்த என் பிளாக் இருக்கிறப்ப அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். அவங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து சிந்தாவிலேருந்து இந்த பாக்கெட் மணி கொடுத்தாங்க அது பிள்ளைங்களுக்கு, நீங்கள் அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபார்மெல்லாம் எடுத்து கொடுத்து அப்ளை பண்ண சொல்லி அவங்களுக்கு கிடச்சிச்சு. பர்சரியோடு அவங்களுக்கு நான் ஃபார்மெல்லாம் எடுத்து கொடுத்து அப்ளை பண்ண சொன்னேன். ஸோ இன்னமும் அவங்க வந்து என்னை பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களால் இன்றைக்கி என் பிள்ளைங்களாம் அன்றைக்கி அந்த பாக்கெட் மணி கிடச்சி அதுங்களுக்கு வந்து நல்லா படிச்சிருக்குங்க, பர்சரி வேறு கிடச்சிருக்கு அதுங்களுக்குன்னு இன்றைக்கி அவங்க பிள்ளைங்கள வச்சே என்ன சொல்லுவாங்க. இன்றைக்கி அதுங்க நல்ல நிலையில் இருக்குன்னா நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணது தானே. சொன்னேன் எல்லாேருக்கும் ஒரு ஹெல்ப் தான் இது, நம்ம சொல்ல இந்த மாதிரி அவங்க சிலவங்களுக்கு தெரியாது என்ன செய்கிறதுன்னு. ஸோ நம்ம சொன்னால் தான், நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு.